பரபரப்புகளுக்கும் தேவைகளுக்கும் மத்தியில் இழந்தவை இயற்கை. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தும் நாம் உணவு விஷயத்தில் கவனம் செலுத்துகிறோமா? நாம் உண்ணும் உணவோடு சேர்த்து நஞ்சையும் உண்கிறோம் என்கிறது ஓர் அதிர்ச்சி ஆய்வறிக்கை. இன்று மருந்து கடையும் உணவு விடுதியும் அருகருகில். மருந்து உண்டுவிட்டு உணவு சாப்பிடுவது அல்லது உணவு உண்டுவிட்டு மருந்து சாப்பிடுவது என்கிற அவலம். தொலைநோக்கு பார்வையில்லாத வேளாண்மை திட்டங்கள். பசுமை புரட்சி என்ற பெயரில் வெளிநாட்டு ரசாயன உரங்களை நம் நிலத்தில் பாய்ச்சினோம். அது இன்று நம் இரத்தத்தில் பாய்ந்துள்ளது. எப்படி நடந்தது இந்த தவறு? இதற்கு என்ன தீர்வு? இயற்கையை பாதுகாத்து நம் எதிர்கால சந்ததிக்கு ஆரோக்கியமான வாழ்வளிப்பது எப்படி? செயற்கை உரங்கள் இந்தியாவிற்குள் வந்தது எப்படி? ரெண்டாவது உலகப் போரில் நிறைய கம்பெனிகள் வெடிமருந்து தயாரிச்சுது. போர் முடிஞ்ச பிறகு வெடி உப்பு தயாரித்த கம்பெனிகளுக்கு லாபம் வர்ற வழி கிடையாது. அவர்கள் விஞ்ஞானிகளை கேட்டான். விஞ்ஞானி சொன்னான், வெடி உப்பு தயாரிக்கிற ஆளுகளில் அமோனியான்னு ஒன்று தயாரிக்கிறீங்க, இந்த அமோனியாவை பயன்படுத்தி செடிகளுக்கு உரம் தயாரிக்கலான்னு சொல்லி கொடுத்தான். ஆகையினால் இந்த வெடி உப்பு கம்பெனிகளுக்கு லாபம் வரணுங்கிறதுக்காகவே நிறைய ரசாயன உரங்களை தயார் பண்ணாங்க. அதில் தான் அமோனியா செல்பேட் வந்தது, அதில் தான் யூரியா வந்தது, அதில் தான் டிஏபி வந்தது, அதில் தான் பொட்டேஷ் வந்தது. இதெல்லாம் இந்த அரபு நாட்டில் இருக்கிற எண்ணெய் கிணறுலேருந்து எடுத்த பெட்ரோல்லேருந்து நேப்தான்னு ஒரு பொருள் வருது. அந்த நேப்தாவை பயன்படுத்தி தான் இந்த சல்பேட் யூரியாலாம் தயார் பண்ணுறாங்க. ஆகையினால் அரபு நாட்டு கிணறுகளை அமெரிக்கா கையில் எடுத்துக்கிட்டு அதில் கிடைக்கிற பொருளை வச்சுக்கிட்டு இந்த ரசாயன உரங்களை தயார் பண்ணி அதை விற்கிறதுக்கு இடம் தேடணும். எங்கெல்லாம் வெயில் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் நிறையா விளைச்சல் இருக்குது, நிறையா பயிர் தொழில் நடக்குது. இந்த நாடுகள் எல்லாத்துக்கும் பச்சை புரட்சின்னு ஒரு திட்டத்தை வகுத்து கொடுத்தான். இதுதான் தென் அமெரிக்க நாடுகளில், ஆசிய நாடுகளில், ஆப்பிரிக்க நாடுகளில் எல்லா இடத்துலையும் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் அந்த உர கம்பெனி முதலாளிகளுக்கு நிறைய லாபம் வந்தது. ஆனால் நம்ம நெல் வந்து அந்த உரத்துக்கு ஏற்றதல்ல. இந்த உரத்தை அதிகமாக போடும்போது நம்ம நெல் சாஞ்சு போயிடுச்சு. அதனால் அவங்க என்ன செஞ்சு பார்த்தாங்க, ஜப்பான்லேருந்து குள்ளார நெல்லை கொண்டு வந்து பயிர் பண்ண சொன்னாங்க. இப்போ அது ரசாயன உரம் போடும்போது சாயலை. அப்போ நம்ம விஞ்ஞானிகளுக்கு யோசனை சொல்லி கொடுத்தான், ஜப்பான் நெல்லையும் இந்திய நெல்லையும் ஒட்டுங்கன்னு சொல்லி கொடுத்தான். ஜப்பான் நெல்லையும் இந்திய நெல்லையும் ஒட்டும்போது 627 ஒரு குள்ளரக நெல்லை கண்டுபிடிச்சாங்க. இந்த குள்ளரக நெல்லும் ரசாயன உரம் போட்டபோது சாயலை. ஆகையினால் என்ன பண்ணால், சர்வதேச ஆராய்ச்சி நிலையம் பிலிப்பைனில் இருக்குது. அந்த ஐஆர்ஆர்ஐ இன்டர்நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், அவருடைய சுருக்கம் தான் ஐஆர். ஐஆர் 8 நெல்லை முதல்ல அறிமுகப்படுத்துனாங்க. அது குள்ளரகமாக இருந்தது, அது சாயலை. ஆனால் என்ன பண்ணுச்சு, நிறையா ரசாயன உரம் போட்டதுனால அது திங்கிறதுக்கு நல்லா இல்லை, மக்கள் அதை வேண்டான்ட்டாங்க. மறுபடியும் 5-5 கொடுத்தான். அப்புறம் 5-20 கொடுத்தான், 5-22 கொடுத்தான், 5-36 கொடுத்தான், 5-63 கொடுத்தான். அப்புறம் இந்தியாவிலேயே நீங்கள் எல்லாம் உற்பத்தி பண்ணிங்கயா குள்ளரகத்தை அப்படின்னு சொல்லிட்டான். இதன் மூலம் அவன் ரசாயன உரத்தை விற்கிறதுக்காக நிறைய தந்திரத்தை சொல்லி கொடுத்தான். மக்களுக்கு வைக்கோல் இல்லாமல் போனதுனால மாடுகள்லாம் கசாப்பு கடைக்கு போயிடுச்சு, அது இப்போ மாட்டு எரி இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் மக்கள் முழுசுமே இந்த ரசாயன உரத்தை நம்ப வேண்டி வந்துருச்சு. இப்படி தான் ரசாயன உர உபயோகம் வந்து அதிகம் அதிகமாக போயிட்டு. இது என்ன பண்ணிடுது, விவசாய கடனாளி ஆக்கிடுச்சு, நிலத்தை மல்டாக்கிடுச்சு. இதனால் என்னென்ன பாதிப்புகள் வந்தன? நில வளம்ங்கிறது 3 அம்சத்தை உள்ளடக்கியது. ஒன்று, நிலம் வந்து பொலபொலப்பாக இருக்கணும், மண் பொலபொலப்பாக இருக்கணும். இதை பௌதிகத்தன்மைன்னு சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி பௌதிகத்தன்மையை முன்னேற்றத்துக்காக நம்ம விவசாயிகளை என்ன செஞ்சாங்க, கால்நடைகளுடைய கழிவுகளை கொண்டு போய் நிலத்தில் போட்டாங்க, ஆடு மாடுகளை நிலத்தில் படுக்க வச்சாங்க, இலைதலைகளை பூமியில் போட்டு அதை வந்து மிதித்தாங்க, சேர்த்தோட சேர்த்தாக இருக்கினாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, குளத்து வண்டலை அள்ளியாந்து போட்டாங்க, ஆற்று வண்டலை அள்ளியாந்து போட்டாங்க, புண்ணாக்கு போட்டாங்க. இது எல்லாம் சேர்ந்து என்னாச்சு, நிலம் வந்து பௌதிகத்தன்மை நல்லாயிட்டு. ரெண்டாவது, உயிர்த்தன்மை. இந்த உயிர்த்தன்மையில் என்ன இருக்கணும், நுண்ணுயிர்கள் இருக்கணும், பாக்டீரியா இருக்கணும், காளான் இருக்கணும், பூஞ்சை இருக்கணும், மண்புழு இருக்கணும், பூரா இருக்கணும், எல்லாம் இருக்கணும் பூமியில். மூணாவது, இவைகள் இருக்கிற காரணத்தினால அந்த செடிக்கு வேணுங்கிற ரசாயனம் அதுலேருந்து வரணும். அதுலேருந்து தலைச்சத்து வந்துடும், மணிச்சத்து வந்துடும், சாம்பல் சத்து வந்துடும், மெக்னீசியம் வந்துடும், செம்பு வந்துடும், இரும்பு வந்துடும், எல்லாம் வந்துடும்.
ஆனால் அமெரிக்காக்காரவங்க நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, எதுக்கு அதெல்லாம் செய்கிறீங்க, முதல்ல நாங்கள் கொடுக்குற ரசாயனத்தை மூட்டையில் கொண்டு போய் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். ரசாயனத்தை போட்டதையும் பூமியில் இந்த உயிரெல்லாம் செத்து போயிடுச்சு. உயிர் செத்து போனதுனால பூமி வந்து கெட்டத்தறையாக போயிடுச்சு. அப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோமோ, நம்ம 15,000 வருஷமாக கண்டுபிடிச்சிருந்த அறிவை தூக்கி ஒரு மூலையில் வச்சுட்டு என்றைக்கோ ஒருத்தன் அந்த அமெரிக்காக்காரன் கொண்டாந்து கொடுத்தானே, அதை நம்ம பயன்படுத்த போனோம். அதனால் இப்போ பூமி வந்து மலடாகி போயிடுச்சு. பூமி மலடாகி போனால் அதை உழுவுறதுக்கு நம்ம மாட்டால் முடியலை, அப்போ டிராக்டர் கொண்டு வர வேண்டியிருக்கு. அப்போ அதுக்கு ஒரு செலவழிக்கிறோம் சார். அந்த டிராக்டர் போகும்போது பூமி மேலும் கெட்டியாக போயிடுது. அப்போ அதுக்கு வந்து ரசாயன உரம் போடுறோம். போட்டபோது சரியாக விளையலை, அப்போ இன்னும் கொஞ்சம் ரசாயன உரம் போடுறோம். நிறையா ரசாயன உரம் போட்டதையும் பூச்சி வந்துருச்சு. அப்போ பூச்சி மருந்து அடின்னு சொல்லி ஒரு விஷத்தை கொடுத்தான். அப்போ பூச்சி மருந்து அடித்தபோது முதல்ல பூச்சி செத்துது, நாளடைவில் அது சாவலை. அப்போ நிறைய நிறையா கடுமையான விஷத்தை தெளிக்க சொல்கிறான். செலவு கூடுது, அதே நேரத்தில் நம்ம சாப்பிட்ற பொருள் அத்தனையும் விஷமாக போயிடுச்சு. நம்ம பால் விஷம், தாய்ப்பால் விஷம், இது மாதிரி நம்ம உணவு அத்தனையும் விஷமாகி போயிடுச்சு. ஆகையினால் மக்கள் எப்போ பார்த்தாலும் நோயிலேயே இருக்கிறாங்க. மக்கள் உணவுக்கு செலவழிக்கிறத விட ஆஸ்பத்திரிக்கும் டாக்டருக்கும் மருந்துக்கும் அதிகமாக செலவழிக்கிறாங்க. இவங்க வாழ்நாள் சுருங்கிக்கிட்டே வருது. இதை விட கொடுமைகள் உலகத்தில் நடக்க முடியாது. ஏன்னாக்கா மனிதர்கள் முதல் முதல்ல சாப்பிட்ற உணவு, அவங்க அம்மா மார்பிலேருந்து கிடைக்கிற பால், அதே விஷமாகி போயிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் பெரிய கொடுமைகள் உலகத்தில் வேறு எதுவும் இருக்க முடியாது. நம்முடைய விதைகளெல்லாம் காணாமல் போயிடுச்சு, நம்ம மாடுகளெல்லாம் காணாமல் போயிடுச்சு, நம்ம ஓரின பயிர் சாப்பிடைய பூதிட்டாங்க. ஒரு விவசாயிங்கிறவர் முன்னாடி என்ன செய்வார், அவர் கொஞ்சம் நெல் பயிர் பண்ணுவார், அவர் காய்கறி பயிர் பண்ணுவார், அவர் பருத்தி பயிர் பண்ணுவார், அவர் நிலக்கடி பயிர் பண்ணுவார், அவர் கோழி வச்சுருப்பார், ஆடு வச்சுருப்பார், மாடு வச்சுருப்பார், எல்லாத்தையும் தீர்த்து கட்டி அந்த அமெரிக்காக்காரன் செய்கிற மாதிரி இவரை வெறும் கரும்பு பயிர் பண்ணுற பண்ணையாராக மாற்றிட்டார், வெறும் வாழை பயிர் பண்ணுறவராக மாற்றி விட்டார், வெறும் மரவள்ளி கிழங்கு பயிர் பண்ணுறவராக மாற்றிட்டார், வெறும் கோழி உற்பத்தி பண்ணுறவராக வச்சு விட்டார், இது வெறும் ஆடு உற்பத்தி பண்ணுறவராக வச்சுட்டார், இது மாதிரி ஒரே ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறவராக வச்சுட்டாங்க. அப்போ என்ன நடக்குது, பண்ணையில் வர்ற மற்ற பொருள்களுக்கு இன்னொரு உபயோகம் இல்லாமல் போயிட்டுரு. அரசு தரப்பு மற்றும் விஞ்ஞானிகளின் பதில் என்ன? இல்லை, நம்ம இந்திய விஞ்ஞானிகளே பார்க்க வேணாம், பார்த்தா சில பேர் மனசு வருத்தப்பட்டாலும் வருத்தப்படுவாங்க. ஒட்டு மொத்தமே விஞ்ஞானம் வந்து ஒரு வந்து முழுமையாக ஆனதாக ஒரு துறை கிடையாது. அது அவங்களால் முழுமையாக எதையும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஞ்ஞானி, இந்த பிரெஞ்சு விஞ்ஞானி சொன்னான், இப்போ மாடு வந்து புல்லை சாப்பிடுது, பால் கொடுக்குது, பால் வெள்ளையாக இருக்குது, புல் பச்சையாக இருக்குது. அப்போ புல்லை சுவைச்சு பார்த்தா அதில் மெக்னீசியம் இருக்குது, பாலை சுவைச்சு பார்த்தா அதில் கால்சியம் இருக்குது. அப்போ பசுமாட்டுக்குள்ளே போன புல் மெக்னீசியம் கால்சியமாக வெளியில் வந்துடுது. இந்த லூயி கார்வரான்ங்கிற பிரெஞ்சு விஞ்ஞானி இதை சொன்னான். அப்போனா பசுமாட்டு வயிற்றுக்குள்ளே என்னவோ நடக்குது சார். அப்போ மாடு வந்து கால்சியத்தை திங்கிது வெளியில் பாலாக கொடுக்குதுன்னா கால்சியமாகவே நம்ம வாயில் ஊட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ பூமியிலேருந்து செடி நைட்ரஜன் எடுக்குதுன்னா நீங்கள் நைட்ரஜனாகவே கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பூமியிலேருந்து பாஸ்பரஸ் எடுக்கணும்னா பாஸ்பரஸாகவே கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு உயிர் செயல்பாட்டும் போது இன்னொன்று ஆகிடுதுன்னு சொல்லுது. அவன் சொன்னதை உலகத்தில் இருக்கவன் எவனுமே ஒத்துக்கல. ஏன்னா கண்ணில் காமிச்சா தான் நான் நம்புவோன்ட்டாங்க, அதுக்கு பேர் சயின்ஸு. கண்ணில் காமிச்சா தான் நம்புவேன்னு சொன்னால் அப்போ அந்த உயிர் செயல்பாடை எப்படி நீங்கள் கண்டுக்குவீங்க? அதில் சயின்ஸால் ஒன்றும் கண்டுபிடிச்சிக்கவே இல்லை. ரெண்டாவது வந்து அந்த ஜப்பான்காரன் சொன்னான், மசானோபு ஃபுகுஓகா. அவர் சாதாரண ஆள் இல்லை, அங்கே டாக்டர் பட்டம் வாங்கினவன், மைக்ரோபயாலஜிஸ்டாகும். அவன் என்ன சொன்னான்னா, இங்கே பாருங்கள், டோட்டல் வேறு, ஹோல்சம் வேறு அப்படின்னு சொன்னான். மொத்தங்கிறது வேறு, அந்த ஒருமைங்கிறது வேறு, சரிதானே, முழுமைங்கிறது வேறு. இப்போது ஒரு ஆள் எப்படி இருப்பார் அப்படின்னா, அவருக்கு ஒரு தலை இருக்கும், ஒரு உடம்பு இருக்கும், ரெண்டு கை, ரெண்டு கால், ரெண்டு கண், ஒரு மூக்கு, ஒரு வாய், இதெல்லாம் இருக்கும்னு சொன்னோம். அப்போ இதெல்லாம் இருக்கும்னா இதுக்கு பேர் மொத்தம், டோட்டல், சரிதானே. ஆனால் அதுக்குள்ளே உயிரும் இருந்தால் தான் மனுஷன், சரிதானே. அந்த உயிர்ப்பு அங்கே கிடையாது. அவன் என்ன செய்கிறான், அந்த விதை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு விஞ்ஞானி இருக்கிறான், மண்ணை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒரு விஞ்ஞானி இருக்கிறான், உரம் எவ்வளோ போடணும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு விஞ்ஞானி இருக்கிறான், அதில் வந்து பூச்சிகளை எப்படி கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு விஞ்ஞானி இருக்கான், நோய்களை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது இன்னொரு விஞ்ஞானி இருக்கான், பொருளாதாரத்தை அளக்கிறதுக்கு இன்னொரு விஞ்ஞானி இருக்கான். ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வேலை செய்கிறாங்க, ஒருத்தனுக்கு அடுத்தது என்ன நடக்குதுன்னு தெரியாது. இவங்க எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக சேர்த்து விவசாயத்தை கொடுத்து இப்படி பண்ணிக்கங்கன்னு சொல்கிறான். அதான் விவசாயியை அழிஞ்சிக்கிட்டே இருக்கிறார். ஆனால் இந்த விஞ்ஞானிகள் அவங்களை எப்படி விஞ்ஞானிகள்னு சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னாக்கா இவங்களுக்கு சொந்த மொழியே கிடையாது. என்ன பண்ணாங்க, 1952 அமெரிக்காவுக்கு வரவங்க 2000 விஞ்ஞானிகளை இங்கேருந்து காசு இல்லாமல் அமெரிக்காவை கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிச்சாங்க. சுற்றி காமிச்சிட்டு திரும்பி வந்ததுலேருந்து அமெரிக்காக்காரன் என்ன சொன்னான்னா அதை இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, அமெரிக்காக்காரன் என்ன சொன்னான்னா, இப்போ நம்ம ஒரு பண்டையார் என்ன செய்கிறாரு, பிள்ளைகள்லாம் கூட்டிகிட்டு கோடை காலத்தில் அந்த பொருட்காட்சி சாலைக்கு போகிறார், அவங்க பலூன் கடையை காமிப்பார், இந்த குச்சி இந்த கம்பி குத்துறானே, ஈட்டி குத்துறானே அதை காமிப்பார், இந்த துப்பாக்கி சுடுறதை காமிப்பார், கொஞ்சம் வளையலை வாங்கி கொடுப்பாரு, பலூன் வாங்கி கொடுப்பாரு, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாரு, இந்த தொட்டிராட்டத்தில் சேர்த்தி அப்படி கீழே இறக்குவார், அப்படி குடராட்டத்தில் இப்படி போயிட்டு வரும்,
சந்தோஷமாக சாயங்காலம் பொழுது கழிச்சிட்டு வருவாங்க. இது மாதிரி போயிட்டு வந்தவங்க தான் அந்த விஞ்ஞானிகள். நம்ம விஞ்ஞானிகள்னு சொல்கிறாலாம் இது மாதிரி நம்ம பிள்ளைகள் பொற்காட்சி சாலைக்கு போயிட்ட மாதிரி அமெரிக்காவை சுற்றி பார்த்துட்டு வந்தவங்க தான். அதனால் இந்த மண்ணுக்கேற்ற வரலாறும் இவங்களுக்கு தெரியாது, இந்த மண்ணுக்கு ஏற்ற விஞ்ஞானமும் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பச்சை புரட்சி பெரிய வெற்றின்னு சொல்லுவோம், நிறையா தானியத்தை உற்பத்தி பண்ணிட்டோம், நாடு தன்னிறைவு அடைஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம். நியூஸ் பேப்பரை விட இவங்க ஒழுங்காக படிக்கிறதில்ல. நிறைய பேர் பட்டினி கிடக்கும்போது எப்படி தன்னிறைவு அடைஞ்சதே ஆகும், ஆனால் சொல்கிறான் நாடு தண்ணீரை வரைஞ்சிருச்சு. பாருங்க, மிச்சமாகவே இருக்குது நமக்கு, இருக்குது நமக்கு. வெளிநாட்டுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறோம், வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணீங்கன்னா எங்கள் அப்பெல்லாம் இறக்குமதி பண்ண கோதுமையே. இங்கே வெறுவயிரோடு பட்டினி கிடந்து சாவரவே நிறையா இருக்கிறான். அந்த ஹைகோர்ட்டில் சொன்னான், 5 கோடி தானியம் நீங்கள் கோடவுனில் வச்சுருக்கீங்க, 6 கோடி பேர் செத்துருக்கிறான், எதுக்கு சாவரான், எதுக்கு பட்டினி கிடக்கிறான். அப்போ இந்த இன்னொரு இது ஒரு அம்சம். ரெண்டாவது அம்சம் என்னென்னு கேட்டால், அவங்க சொல்கிறாங்க உணவில் தண்ணீரைவே அடைந்து விட்டோம். உணவுங்கிறது வெறும் கோதுமை தானியமும் நெல் தானியமும் மட்டும்தானா, அரிசி தானியம் மட்டும்தானா? அப்போ உணவுன்னா 6வது வகுப்பில் பாடம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, நம்ம சாப்பாட்டில் வந்து கார்போஹைட்ரேட் இருக்கணும், புரோட்டீன் இருக்கணும், ஃபேட் இருக்கணும், மினரல் இருக்கணும், வைட்டமின் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மாவு சத்து இருக்கணும், புரத சத்து இருக்கணும், கொழுப்பு சத்து இருக்கணும், தாதுப்புகள் இருக்கணும், வைட்டமின் இருக்கணும், அவ்வளவும் சேர்ந்தால் தான் உணவு சேரும். ஆனால் இவங்க விஞ்ஞானத்தில் அந்த ரெண்டை தான் அதிகமாக்கியிருக்காங்க. ஒன்று அரிசி விளைச்சல் அதிகமாக்கியிருக்காங்க, இன்னொன்று கோதுமை விளைச்சல் அதிகமாக்கியிருக்காங்க. அந்த வைக்கலை இல்லாமல் பண்ணாங்க. வைக்க மட்டும் இருந்திருந்தால் பசு பால் கொடுக்கும், அது இந்த அரிசியோட ஒசந்தது. எதெல்லாம் ஒசந்ததோ அதெல்லாம் இல்லாமல் பண்ணாங்க. நம்முடைய தானியங்கள் அத்தனையும் சத்துணவு தானியங்கள். நம்ம கம்பு, நம்ம சோளம், நம்ம கேழ்வரகு, நம்ம வரகு, குதிரவாளி, தென்னை, சாமை, காடக்கண்ணி, இந்த நெல்லுக்கு தேவைப்படுறதில் 1/20 தண்ணி இருந்தால் அது விளைஞ்சு போயிடும். அதில் எல்லா சத்தும் இருக்குது. இன்றைக்கி அதைத்தான் சத்து மாவுன்னு சொல்லி பட்டணத்தில் இருக்கவங்க வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, இது எல்லாத்தையும் அழிச்சிட்டு, நம்ம நாட்டில் இருந்த எல்லா பயிர் ரகங்களையும் அழிச்சிட்டு, எல்லா பயிர்களில் இருக்கிற ரகங்களையும் அழிச்சிட்டு, அவன் சில ஒட்டு ரகங்களை மட்டும் கொண்டாந்து விற்றுக்கிட்டு அவங்க சொல்கிறாங்க தன்னிறைவு அடைந்து விட்டோம்னு அந்த விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த தேர்ந்தெடுக்கப்பட்டு போன விஞ்ஞானிகள் இருக்காங்கள்ல, அவங்க கொஞ்சம் யோசிக்கிறது மாதிரி தெரிகிறது. ஆக என்னால் என்ன பண்ணுறாங்க, இயற்கை விவசாயத்துக்கும் கொஞ்சோண்டு பணம் ஒதுக்குறோம் அப்படி ஒதுக்கியிருக்கான். உண்மையில் என்ன செய்யணும்னா, விவசாயத்துக்கு ஒதுக்கியிருக்கிற அவ்வளவு பணமும் இயற்கை விவசாயத்துக்கே திருப்பி விடப்படணும். இப்போ நடந்தது தப்புன்னு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அப்போ செலவழிக்கிற அவ்வளோ பணத்தையும் திருப்பி விடணும். அதுக்காக இந்த மக்கள் சத்தம் போடுறாங்களே, இவங்க வாய் அடைக்கிறதுக்காக கொஞ்சோண்டு பணத்தை இப்படி திருப்பி விடுறாங்க. அதுதான் அதிகாரிகளும் விஞ்ஞானிகளும் செய்கிறது, அதுதான் செய்கிறோம். இதற்கு என்னதான் தீர்வு? தீர்வு வந்து மக்கள் இன்னுமே போக முடியாத இடத்துக்கு வந்துட்டாங்க. நாடு முழுவதும் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. 30,000 தற்கொலைகள் முடிஞ்சு போயிட்டது. ரொம்ப வளமான பகுதி கேரளாவோடைய வயநாடு, அங்கே 1,500 பேர் தற்கொலை பண்ணிட்டாங்க. ஊர் ஊராக தற்கொலை பண்ணியிருக்காங்க. விவசாயி போகிறதுக்கு வேறு எங்குமே இல்லை. அதனால் விவசாயி இனிமேல் புரிஞ்சுக்குவார், அவர் இயற்கை விவசாயத்துக்கு போயிடுவார். இந்த அரசாங்கம் விரும்பினாலும் சரி விரும்பலைனாலும் சரி விவசாயி இயற்கைக்குள்ளே போயிடுவார். அப்போ இயற்கை விவசாயத்துக்குள்ளே போனால் என்ன நடக்குதுன்னா, குறைஞ்சபட்சம் அவருடைய விதை காசு குறையுது, அவருடைய ரசாயன உரம் குறையுது, காசு குறையுது, பூச்சி மருந்து காசு குறையுது. கிட்டத்தட்ட ஒரு நெல் பயிர் பண்ணார்னா ஏக்கரில் 3000 மிச்சமாகுது. வாழை பயிர் பண்ணால் கரும்பு பயிர்னா ஏக்கருக்கு 5000 மிச்சமாகுது. பருத்தி பயிர்னா ஏக்கருக்கு 5000 மிச்சமாகுது. காகரி பயிர் பண்ணால் ஏக்கருக்கு 5000 6000 மிச்சமாகுது. அப்போ விவசாயிக்கு என்ன வேணும்னா, எவ்வளவு விளையுதுங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ வருவாய் வருது, எவ்வளோ விலை செலவழிக்கிறோம், மீதம் எவ்வளோ இருக்குது, அதுதான் முக்கியம். நிகர வருவாய் தான் முக்கியம். அந்த நிகர வருவாய் வந்து இயற்கையில் கிடைக்குது. இயற்கை விவசாயம் என்றால் என்ன? இயற்கை விவசாயம்னா அது சரியான வார்த்தை இல்லை, இயற்கை வழி விவசாயம்னு சொல்லணும். இயற்கை தான் விவசாயம் பண்ணும், மனுஷனால் விவசாயமே பண்ண முடியாது. பூமி தோன்றி 430 கோடி வருஷம் ஆயிடுச்சு. முதல் ஒரு செல் உயிரினம் தோன்றி 100 கோடி வருஷம் ஆச்சு. 100 கோடி வருஷமாக மனுஷன் இல்லாமல் தான் இயற்கை செழிச்சிக்கிட்டே வந்துருந்துருக்கு. மனுஷன் எப்போ விவசாயம் பண்ண ஆரம்பித்தானோ அப்போலேருந்து இயற்கை அழிய ஆரம்பிச்சுது. எப்போ குடிசை போட்டு தங்கி ஏறு கட்டி உழுவ ஆரம்பித்தானோ அப்போலேருந்து இயற்கையை அழிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி அழித்தாலும் கூட மனுஷன் இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு செஞ்சதுனால கடந்த 15,000 வருஷமாக அந்த பூமி வழங்கிடாமல் இருந்துச்சு. அப்போ அந்த வழிக்கு நம்ம திரும்பினோம்னா சரியாக போயிடும். அப்போ அது வந்து இயற்கை வழி விவசாயம். அப்போ இயற்கையுடைய இயக்கங்களோடு ஒத்து போகுது. நம்ம இயற்கை வழி விவசாயம் என்னென்னா, இப்போ ஒரு மரம் இருக்குது, ஒரு வேப்ப மரத்தை எடுத்துங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை பழுக்குது, அந்த இலையெல்லாம் பழுத்து கீழே கொட்டுது, கொட்டும்போது அந்த பழத்தோட விதையும் கீழே வந்து விழுகுது, அல்லது அந்த பழத்தை காக்காதுன்னுட்டு காக்கா எருவோடு கீழே விழுகுது, அதில் கொஞ்சம் காற்றடிக்கும்போது கொஞ்சம் மண் மேலே வந்து விழுகுது, அப்புறம் ஒரு தூத்தல் விழுது, கொஞ்சம் நனையுது, வெயில் அடிக்குது, காயுது, அந்த மழை காலம் வரும்போது அந்த விதை முளைச்சிக்கிட்டு வருது. சரி,
அந்த இயற்கையில் விழுகிற ஒரு விதைக்கு நீங்கள் உழுத நிலம் தேவையில்லை, சரிதானா? அதுக்கு பேர் தான் இயற்கை விவசாயம் பண்ணுறது. அப்போ நாம் புதுசாக ஒரு விதையை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி அதை வந்து ரசாயன உப்பை போட்டே அதை உற்பத்தி பண்ணுறான், சரிதானா? பூச்சிக்கொல்லி அடித்தே அதை பாதுகாக்கிறான், அதுக்கப்புறம் நம்ம கையில் கொண்டாந்து கொடுக்குறான். அவைகளேருந்து விலகிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் வந்து பூமி மேலும் மேலும் வளமாயிடுது. பூமி வளமாகணும்னா என்ன செய்யணும்? பூமியை டிராக்டர் விழுவக்கூடாது, அப்படிலாம் மண்புழு விழுவணும். நம்ம விவசாயி என்ன செய்கிறாரு? விதைக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் தான் விழுகுறாரு, மண்புழு வாழ்நாளெல்லாம் விழுதுகிட்டே இருக்குது. அப்போ மண்புழுக்கு சாப்பாடு என்னென்னா கழிவு தான். இதை தான் உணவு சங்கிலின்னு சொல்கிறோம். அப்போ உணவு சங்கிலியில் மேல்மட்டத்தின் கழிவு, கீழ்மட்டத்தின் உணவு. அப்போ மனிதன் வேண்டாங்கிறத மாட்டுக்கு கொடுக்குறான், மாடு கழிக்கிற சாணி மூத்திரத்தை வைக்கல பட்டால் அது கூட சாப்பிட வைக்கல சாப்பிடாது, அதை வந்து வண்டு சாப்பிடுது. அந்த வண்டோடைய புழுவை கோழி சாப்பிடுது. அந்த கோழி போடுற கழிவு இருக்குல்ல, அதை பாக்டீரியா சாப்பிடுது, அதை வந்து மண்புழு விழுங்குது. அந்த மண்புழுடைய கழிவு வருதில் அது தண்ணியில் கரையும் போது செடி குறிஞ்சி அது மேலே இருக்குது. இதுதான் உணவு சங்கிலி. உணவு சங்கிலியில் எந்த ஒரு கணையும் அழியாமல் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அது இயற்கை வழி வேளாண்மை. அதில் வந்து செலவு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், வருவாய் கூடிக்கிட்டே இருக்கும். நம்ம முக்கியமான வேலைங்கிறது அறுவடை மட்டும்தான் இருக்கும். அப்படி ஒரு நிலையை கொண்டாந்து நிறுத்தணும். அதை முக்கியமான பண்ண நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா கால்நடைகள், பயிர், மரம், மூணு இணைஞ்சிருக்கணும். அப்படி இணைஞ்சிருந்தால் ஒன்றொன்னுடைய கழிவும் இன்னொன்றுக்கு உபயோகமாயிடுது, அவ்வளோதான். இப்போ உதாரணத்துக்கு பயிர் வந்து மழை காலத்தில் வரும், மரம் வந்து வருஷம் முழுதும் இருக்கும், எல்லா மரமும் கோடை காலத்தில் விளையுது. அப்போ வருவாய் வந்து மூணு துறையிலேருந்து வரும், கால்நடையிலேருந்து வரும், பயிர்லேருந்து வரும், மரத்துலேருந்து வரும். அப்போ கோடை காலத்தில் பயிர் இருக்காது, மாட்டுக்கு நேழும் இலையும் மரம் கொடுக்கும் இருக்கும். அப்போ மரத்தோடைய கால்நடையோட கழிவு மரத்துக்கும் வேணும், பயிருக்கும் வேணும். அப்போ தோட்டத்தில் ஒரு பண்ணையில் இருக்கிற ஆளுகளுக்கு வருஷம் முழுதும் வேலைவாய்ப்பு இருக்கும், வருஷம் முழுதும் வருவாய் மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த கிராமப்புறத்தில் மறுபடியும் ஒரு வாழ்க்கை மலரும், அதுதான் முக்கியம். பட்டணத்தில் இருக்கிற ஒத்த பைசாவுக்கு கூட பட்டணத்தில் இருக்கிற எந்த பொருளும் விவசாயிக்கு தேவையில்லை. இயற்கையில் ஒரு விதி இருக்குது, அது என்னென்னா இயற்கை கொடுத்ததை திருப்பி கொடுப்போம். இயற்கை வந்து வைக்கலையும் நெல்லையும் கொடுக்குது, நீ நெல்லை வீட்டுக்கு கொண்டு வா, வைக்கலை திருப்பி போட்டுருன்னு சொன்னான். நம்ம பாஸ்கர் சாவேன்னு குஜராத்துக்காரர் என்ன பண்ணார், தென்னமரத்துலேருந்து உளுந்த மட்டையெல்லாம் தென்னமரத்துலேயே போட்டார். அந்த தென்னை மரம் காய்ச்சிக்கிட்டே இருக்குது, வருஷத்துக்கு 300 சராசரிக்கு காய்ச்சிக்கிட்டே இருக்குது. அங்கே என்ன செய்யுது, மண்புழுவும் கரையானும் பூமியில் ஓட்ட போட்டுக்கிட்டே இருக்குது. ஒரு தடவை மழை பெஞ்சால் 10 ஆழத்துக்கு அங்கே தண்ணி போய் நின்றுக்குது, வருஷம் முழுதும் அந்த மரம் காய்ச்சிக்கிட்டே இருக்குது. அதை பார்த்துட்டு வந்து இப்போ கோயம்புத்தூர் விவசாயிகள், ஈரோடு மாவட்ட விவசாயிகள் செஞ்சிட்ருக்காங்க. இதை பார்த்துட்டு வந்து இப்போ மயிலாடுதுற திருவாரூர் மாவட்ட விவசாயிகள்லாம் போய் செஞ்சிட்ருக்கிறான். இதை பார்த்துட்டு வந்து கரூர் மாவட்ட விவசாயிகள்லாம் செஞ்சுருக்குறாங்க. மூணாவது நம்ம கர்நாடகக்காரவங்க, அவங்க என்ன பண்ணாங்க, கரும்பு கொள்ளையில் கரும்பை வெட்டின பிறகு தோகைய நேரத்துக்குள்ளே போட்டாங்க. இப்போ அங்கே மண்புழுவெல்லாம் அங்கே உழுதுகிட்டே இருக்குது பூமியில். ஒரே ஒரு தடவை நட்டதுலேருந்து 24வது தடவை இப்போ அறுத்து எடுத்துக்கிட்டுருக்கிறான். அப்போ அன்னைக்கு என்ன கரும்பு இருந்ததோ அந்த கரும்பு ரகம் இருக்குது. இப்போ 4 வருஷத்துக்கு ஒருக்க கரும்பில் ரகத்தை மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அங்கே பழைய ரகம் இன்னும் இருந்துகிட்டே இருக்குது, 449 இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஒரு தடவை நட்டதை திரும்ப திரும்ப அறுத்து எடுத்து எடுத்துக்கிட்டே இருக்கான். 50 டன் கரும்பு வெட்டுறீங்கன்னா 5 டன் தோகை. இந்த 5 டன் தொகைக்கும் தீ வைக்க சொல்லி நம்ம விஞ்ஞானிகள் யோசனை சொல்லி கொடுத்தான். தீ வைக்கும்போது நம்ம பூமி வந்து செங்கல் மாதிரி ஆயிடுச்சு, கல் இருக்கிற இடத்துல தான் தீயை வைப்பாங்க. அப்போ அந்த மண் வந்து கெட்டி ஆகிடுது. அப்போ ஒவ்வொரு வருஷமும் 5 டன் தொகையை நிலத்தில் பரப்பி தீயை வச்சு கொளுத்துனீங்கன்னா பூமியில் இருக்கிற உயிரெல்லாம் செத்து கெட்டுத்தரையே ஆயிடுச்சு, நிறையா ரசாயன உரம் தான் வச்சது, விவசாயி கடனாளி ஆனார். ஆனால் இயற்கை விவசாயத்துக்குள்ள தொகையை திருப்பி போட்டு அதில் சாணி தண்ணியை உள்ளே தெளிக்கும் போது என்ன ஆகிடுச்சு, பூமி வந்து மண்புழுடைய இருப்பிடமாகி அது ஓட்ட போட்டுக்கிட்டே இருக்குது, உழுதுகிட்டே இருக்குது. அதில் விளைச்சல் கூடிக்கிட்டே போது செலவு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ கரும்பு தொகையை கொண்டு வந்து வாழைக்கொள்ளையில் போட்டுடுறாங்க, கரும்பு தொகையை கொண்டு வந்து தென்னந்தோப்பில் போட்டுடுறாங்க. இது பேர் மூடாக்குன்னு பேர். உலகம் முழுவதும் இயற்கை வழி வேளாண்மையில் மிக முக்கியமானது மூடாக்கு போடுறது. அதாவது நாம் வெயிலில் இருக்கும்போது நம்ம களைச்சி போயிடும், தலையில் ஒரு துண்டை வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் வெயில் நம்மளை தாக்க முடியல. அது மாதிரி பூமியை எப்போதும் மூடியே வைக்கணும். பூமியை மூடி வைக்கிறதுக்கு ஒரே வழி, கிடைக்கிற கழிவுகளை பூமியில் போட்டு மூடி வைக்கிறது. அப்போ அதுலேயே அமுதக்கரசலை தெளிச்சிட்டு அதிலே மண்புழுவை விட்டோம்னு சொன்னால் அது நிலங்கிறது குப்பை மோடு மாதிரி இருக்கும். எப்போதும் குப்பை மோட்டில் வளர்கிற பூசணி கொடி பெருசு பெருசாக காய்க்குது, குப்பை மோட்டில் விளையிற தக்காளி பழம் நிறையா நிறையா படுத்துட்டு நிறைய நிறையா காய்க்குது. அதனால் நிலத்தை குப்பை மேடாக்கணும். இது இயற்கை வழி வேளாண்மை. இப்படியெல்லாம் போயிருக்கு, வெவ்வேறு இடத்துல போயிருக்கு. இதை பார்த்துட்டு நிறைய விவசாயிகள் இப்போ மாறிக்கிட்டு இருக்காங்க. இயற்கை விவசாயத்தில் பூச்சிகளை விரட்டுவது எப்படி? இந்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. பூச்சிகள்ங்கிறது இந்த சின்ன பிள்ளையில் இந்த நம்ம விவசாயிகள் மத்தியில் சொல்லுவாங்க, பூச்சாண்டி கட்டுறான் பூச்சாண்டி கட்டுறான்னு.
இந்த சின்ன பிள்ளைகள் வந்ததுனாக்க அழுது எழுதுனா இந்த மாதிரி பூச்சாண்டி வரான்னு பயமுறுத்துவாங்க. அது மாதிரி பூச்சியை காட்டி காட்டி நம்மளை பயமுறுத்திக்கிறான், பூச்சியை காட்டி பயமுறுத்தி நம்ம விஷத்தை நம்ம தலையில் கட்டியிருக்கான். 15,000 வருஷமாக நாம் பூச்சியை கொள்றதுக்கு எதுவும் செய்யலை விவசாயி. 100 கோடி வருஷமாக பூச்சிகள்லாம் இருந்தது, அதுக்கப்புறம் தான் புது புது பயிரெலாம் உண்டாச்சு, புது புது மரம்லாம் உண்டாச்சு. பூச்சிகளை வந்து கொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, பூச்சிகளை கட்டுப்படுத்தணும். பூச்சிகளை கட்டுப்படுத்துறது நாம் செய்ய வேண்டியதில்லை. இப்போ ஒரு பூச்சியாக தட்டாம்பூச்சி சாப்பிடுது, ஒரு பூச்சியாக குலவி சாப்பிடுது, ஒரு பூச்சியாக சிலந்தி பூச்சி சாப்பிடுது, ஒரு பூச்சியாக தவளை சாப்பிடுது, நம்ம தோட்டத்துக்கு வர்ற பறவைகள்லாம் சாப்பிடுது, சிட்டுக்குருவி சாப்பிடுது, இந்த மின்சார கம்பியில் உட்காந்துக்கிற சிட்டுக்குருவிகளை வந்து அதை பொறுக்கிட்டு போய் சாப்பிடுது, கரிச்சான் சாப்பிடுது, கொக்கு சாப்பிடுது, உழுவர் நேரத்தில் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குது, அது பூமிக்கிலேருந்து வெள்ளை புழுவெல்லாம் பிடிச்சி அது பொறுக்கிட்டு போயிட்டே இருக்குது. காக்கா நம்ம மாட்டு கழுத்தில் உட்காந்துட்டு காலையில் இருக்கிற உண்ணியெல்லாம் பொறுக்கி பொறுக்கி தின்னுகிட்டே இருக்குது. இது மாதிரி 490 வகையான பறவைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. நம்ம விஷத்தை தெளிக்க தெளிக்க நம்ம பறவைகள் நம்ம தோட்டத்துக்கு வராமல் போயிடுச்சு. நம்ம பூமியில் இருந்த நல்ல செய்கிற பூச்சிகள்லாம் செத்து போயிடுச்சு, ஆகையினால அந்த பூச்சிகள் பெருகிடுச்சு. அதனால் உலகம் முழுவதும் இன்றைக்கி புரிஞ்சுட்டாங்க, ரசாயனம் தெளித்ததுனால தான் நம்ம பயிர்கள் வந்து பூச்சியால் பாதிக்கப்பட்டது. அதனால் ரசாயனம் தெளிக்கிறத நிறுத்திட்டாவே சரியாக போயிடும். இருந்தாலும் சில நேரத்தில் பருவம் தவறி போகுது. அந்த பருவம் தவறி போகிற நேரத்தில் நம்ம பயிர் பாதிச்சிருமோன்னு பயப்படுறோம். அப்போ என்ன செய்யணும்னு யோசிக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் மூடியை பூச்சி வரட்டி தயாரிக்கிறோம். மூடியை பூச்சியை கொல்ல வேண்டியதில்லை, மூடியை பூச்சி வரட்டி தயாரிக்கிறோம். நம்ம ஆடு மாடு திங்காத செடி கொடிகள், ஆடாதொட, ஆடுது நாப்பாள, ஊமத்தை, எருக்கு, தும்பை, துளசி, துத்தி, சோத்துக்கத்தாழை, பெரண்டை, பப்பாளி, சீதா, நொச்சி, புங்கம், வேம்பு, நெய்வேலி காட்டாமனுக்கு, வேலிப்பருத்தி, வரிக்குமுட்டி, உண்ணி முள்ளு செடி, தைலமரத்து இலை, இது மாதிரி 19 இலை சொல்லியிருக்கேன். இதில் ஏன் 19னா, இதில் ஒரு 5-6 இலை எல்லா ஊர்லேயும் இருக்கும். அவைகளை கொண்டு வந்து கீழே கட்டையை வச்சு துண்டுதுண்டாக வெட்டணும். உரலை போட்டு இடித்தா சட்னி மாதிரி வந்துடும். அதை பானைக்குள்ளே போடணும். மாட்டு மூத்திரத்தை ஊற்றி நிரப்பணும். 10 நாள் ஆயிடுச்சுன்னா மூலிகை பூச்சி வரட்டி தயார். அந்த வடிகட்டி எடுத்து அதை 10 பங்கு தண்ணி சேர்த்து தெளித்தோம்னா தாய்ப்பூச்சி நம்ம பயிரில் வந்து உட்காந்து முட்டைப்படாது. இதுக்கு பேர் தான் மூலிகை பூச்சி வரட்டின்னு சொல்கிறோம். இதுலேயும் கட்டுப்படலைன்னா நம்ம மக்கள் நிறைய ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. கொஞ்சம் புகையிலை தூள் சேர்த்தா கட்டுப்படும், அல்லது கொஞ்சம் பெருங்காய பொடியை சேர்த்தாக்க கட்டுப்படும், அல்லது கொஞ்சம் வெள்ளங்காய பூண்டை வந்து நசுக்கி அதை உடுக்குள்ளே சேர்த்தா கட்டுப்படும், அல்லது கொஞ்சம் இஞ்சி சாறை சேர்த்துக்கிட்டால் கட்டுப்படும், அல்லது கொஞ்சம் பச்சை மிளகாய் இடித்து அதை சாறை சேர்த்தா கட்டுப்படும். இதில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டாலும் கட்டுப்படும். இது மாதிரி நம்ம பூச்சிகளை கட்டுப்படுத்துறத விட பயிர்களுக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். அதை தான் அமுதக்கரசெல்லாம் தெளிக்கிறோம், பஞ்சகவியெல்லாம் தெளிக்கிறோம், மீன் அமிலத்தெல்லாம் தெளிக்கிறோம், எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். இயற்கை விவசாயத்தை பற்றி விவசாயிகளின் பார்வை மற்றும் விழிப்புணர்வு. இயற்கை விவசாயத்தில் வந்து நிறைய விவசாயிகள் ஆரம்பத்தில் ரொம்ப தயங்கினாங்க. தயங்கிறதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா அவங்க என்ன செஞ்சாங்க, விவசாயத்தில் நிறைய லாபம் எடுத்துகிட்டு அந்த விஞ்ஞானிகள் சொல்கிற மாதிரி நம்ம கூட காரில் போகலாம், மாடி வீடு கட்டலாம், இப்படிலாம் நினச்சிருந்தாங்களே, அது நடக்கலை. இருந்தாலும் அவங்க என்ன நினச்சாங்க, நம்ம குட்டிகரணம் போடுறோம், கஜகரணம் போடுறோம், இப்படியே மேலுக்கு வர முடியல, இவங்க ரொம்ப சுலபமாக சொல்கிறாங்களே, இதெல்லாம் எப்படி நடந்துடும் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் தயக்கத்தில் இருந்தாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், அன்றைக்கி ஆஸ்திரேலியாவில் எப்படி செய்கிறான், ஜப்பானில் எப்படி செய்கிறான், குஜராத்தில் எப்படி செய்கிறான், கர்நாடகாவில் எப்படி செய்கிறான்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி அது கிடையாது. இந்த சத்தியமங்கலத்தில் எப்படி செய்கிறாரு, இந்த அரச்சலூரில் எப்படி செய்கிறாரு, இந்த நசியனூரில் எப்படி செய்கிறாரு, இந்த கரூரில் செய்கிறாரு. ரெண்டாவது, இந்த இயற்கையில் விளையிற பொருள்களுக்கு சந்தை என்ன உருவாகலை. அதெல்லாம் இயற்கையில் விளைஞ்சி நல்ல சாமானை கொடுத்தா அதுக்காக கொஞ்சம் அதிக விலை கொடுத்து வாங்கிக்கிறதுக்கு இன்னும் ஒன்றும் உருவாகலை. நான் ஸ்வீடன் போயிருந்தேன், அங்கே பார்த்தாக்க அந்த சந்தையில் க்ரீன் ஃபுட்டுன்னு தனியாக ஒரு பிரிவு வச்சுருக்கான், இயற்கையில் விளைஞ்ச தனியாக கொண்டு வந்து வைக்கிறான். அப்போ ரசாயனம் போட்டு விளைஞ்சது என்ன விலைக்கு விற்குதோ அது 1 ரூபாய்க்கு விற்கிதுன்னா இந்த இயற்கையில் விளைஞ்சதுக்கு 1.5 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போகிறோம். அது விற்று முடியறதுக்குள்ளே இது விற்று போயிடுது, அந்த இயற்கையில் விளைஞ்சது விற்று போயிடுது. அப்போ அந்த நுகர்வோருக்கு அதுபடிய விழிப்புணர்ச்சி வந்துருச்சு. அப்போ நாம் வந்து விவசாயிகிட்ட மட்டும் பேசினாங்கிறது கிடையாது, நுகர்வோருக்கு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தணும். இந்த இயற்கையில் விளைஞ்ச பொருட்களுக்கு இந்த விற்பனை கடையை வந்து தொடங்கி வைக்கணும். அங்கே தான் பாக்கி இருக்குது, மற்றபடி விவசாயிகள் வேகமாக பாய போகிறாங்க இயற்கை நோக்கி.
முன்னாலே இருக்கிறவங்க ஒரு 70 இயர்ஸ் 90 இயர்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் இருக்கா அப்படின்க்கா, இதே மாதிரி இயற்கை உரங்கள் பண்ணி தான் அவங்க உடம்பு நல்லா வச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து அந்த கெமிக்கல் வந்த பிறகு தான் நம்ம எல்லாம் இந்த லெவலுக்கு 50 வயசு 40 வயசத்துக்கு மேலே இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நல்லா தெம்பே இல்லாமல் இருந்துச்சு. அவங்க இப்போது 90 இயர்ஸ் ஆனாலும் ஒரு துண்டு அரிசி எடுத்துகிட்டு வர சொன்னேனுக்கா தோலில் தூக்கிட்டு வர்றாங்க. நம்மளால 25 வயசுல அதை தூக்க முடியாதுயா. அதுக்கு முன்னால் நம்ம பெரியவங்க எல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணும்போது தான் ஓரளவுக்கு மண்ணுக்கு இப்போ கொஞ்சம் சக்தி இருக்குது. இதுக்கு மேலே போக போக அதே நம்ம ரசன அந்த கெமிக்கல் போட்டேனாக்கா இந்த மண் சக்தியே கம்மியாயிரும். சத்தியமங்கலத்தில் இயற்கை விவசாயம் பண்ணுறாரு கேள்விப்பட்டு அவர் பண்ணை போய் பார்த்து அதுக்கப்புறம் நானும் இயற்கை விவசாயமாக மாறினேன். 96 99 கடைசி 10வது மாதத்துலேருந்து முழுமையாக இயற்கை விவசாயத்துக்கு மாறிட்டேன். முதல் முறையாக அவங்க அங்கிருந்து ஒரு மரபு வகையான நெல் கொடுத்தாங்க, பவானி நெல். அந்த நெல்லை தான் முதல் முறையாக இயற்கை விவசாயம் செஞ்சு பார்த்தோம், நல்லா வந்தது. அதுக்கப்புறம் மற்ற பயிர்களில் கரும்பு மஞ்சள் இதெல்லாமே முழுமையாக மாற்றிடணும்னு முடிவில் 2000 ஆரம்பிச்சிங்க. இதோட 6வது வருஷம், 2006 இயற்கை விவசாயம். ரசாயன உரம் போட்டு போட்டு மண் கட்டிடுச்சுங்க. அதுவும் இல்லாமல் முட்டுவலி செலவு கூடிகிட்டே இருந்தது. அந்த நம்ம வந்து வெளியீடு பொருள் எதுவும் வாங்காமல் நம்மளை எதை தயார் பண்ணுறோமோ அதை உரமாக பயன்படுத்திக்கணும், நம்ம வெளியிலேருந்து எதுவும் வாங்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் இயற்கை விவசாயத்துக்கு வந்தோம். ஆரம்பத்தில் இயற்கை விவசாயம் பண்ணால் விளைச்சல் குறையுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருந்தது. அது போக போக சரியாயிடுச்சு. இப்போ ரசாயன உரம் போடுற விவசாயி விட நாங்கள் கூடுதலாக தான் மகசூல் இருக்கோம். இயற்கைக்கு எதிரான எந்த ஒரு செயலும் மனித குலத்திற்கே எதிரானது என்று நடந்த பல சம்பவங்களே சான்று. இனியும் தாமதிக்காமல் கம்பெனிகளின் பிடியிலிருந்து நம்மை விடுவித்து கொண்டு இயற்கை விவசாயத்திற்கே திரும்பி நமது பாரம்பரிய விதைகளையே பயிரிட்டு வருங்கால சந்ததிகளுக்கு வளமானதொரு வாழ்வளிப்போம். பசுமையான பாரதத்தை உருவாக்குவோம்.